வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் களம் காணும் சூழலில் ஐசிசி தொடர்களில் ஆதிக்கம் செலுத்தியது யார்? மும்பை மைதானத்தின் தன்மை போன்ற விவரங்களை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உலகக்கோப்பை மகுடத்தை வெல்லும் உத்வேகத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் அரையிறுதியில் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இரு அணிகளும் சமபலத்தில் உள்ளதால் வெற்றி யாருக்கு என்ற எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் தோற்றியுள்ளது. ஐசிசி தொடர்களில் இரு அணிகளும் இதுவரை 15 போட்டிகளில் மோதியுள்ளன. இதில் 4 போட்டிகளில் இந்தியாவும் 10 போட்டிகளில் நியூசிலாந்தும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு போட்டியில் முடிவு எட்டப்படவில்லை. ஐசிசி தொடர்களில் நாக் அவுட் போட்டிகளை பொறுத்தவரை இரு அணிகளும் 3 போட்டிகளில் களம் கண்டுள்ளன. இந்த 3லும் நியூசிலாந்து அணியே வெற்றியை பதிவு செய்துள்ளது. 2000 ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி, 2019 நடைபெற்ற உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டம், 2021 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியே ஆதிக்கம் செலுத்தியது. 50 ஓவர் உலகக்கோப்பை வரலாற்றில் இரு அணிகளும் 10 போட்டிகளில் மோதியுள்ளன. இதில் 5ல் நியூசிலாந்து அணியும் 4ல் இந்தியாவும் வெற்றி பெற்றன. ஒரு போட்டியில் முடிவு கிடைக்கவில்லை. இரு அணிகளும் சமபலத்தில் இருப்பதால் மைதானத்தின் தன்மை மற்றும் டாஸில் வெற்றி பெறுவது அரையிறுதிப் போட்டியில் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அரையிறுதி நடைபெறும் மும்பை வான்கடை மைதானத்தில் நியூசிலாந்து இதுவரை 3 ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ளது. இதில் 2ல் வெற்றியும் 1 போட்டியில் தோல்வியையும் தழுவியுள்ளது. அதுவே இந்திய அணி 21 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி அதில் 12ல் வெற்றியையும் 9ல் தோல்வியையும் பதிவு செய்துள்ளது. வான்கடை மைதானத்தில் இதுவரை மொத்தமாக 27 ஒருநாள் போட்டிகள் நடைபெற்றுள்ளன. இதில் முதலில் பேட் செய்து 14 வெற்றிகளும், இரண்டாவதாக பேட் செய்து 13 வெற்றிகளும் கிடைத்துள்ளன. நடப்பு உலகக்கோப்பையில் மட்டும் இதுவரை 4 லீக் போட்டிகள் இந்த மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 3 போட்டிகளில் முதலில் பேட்டிங் செய்த அணிகளும், ஒரு போட்டியில் இரண்டாவது பேட்டிங் செய்த அணியும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானம். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.